கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீவா நடித்த யான் திரைப்படம் வெளிவந்துச்சு. அந்த திரைப்படம் வெளிவந்த உடனே எல்லாருமே வந்து ரொம்ப அதிக அளவில் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாவே வந்து நம்ம ஜீவாவுடைய திரைப்படங்கள் அந்தளவுக்கு வெற்றி அடையாததுனால எல்லாருமே ரொம்ப அதிக அளவில் இந்த படம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துடைய ரிசல்ட் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை இயக்குனவர் ரவி கே சந்திரன். இந்த படத்தை RS என்டர்டெயின்மெண்ட்டோடைய நிர்வாகி மணிகண்டன் ரவி கே சந்திரன் மேலே இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. எதனால் அப்படின்னு கேட்டால், நடிகர் ஜீவா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவி கே சந்திரன் ஒரு படம் வச்சுருக்காரு, ஒரு கதை வச்சுருக்காரு, அதை கேளுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கதையை கேட்டோம். எங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒத்துக்கிட்டோம். ஆனால் 60 நாட்களில் 13 கோடியில் இந்த படத்தை முடிச்சு தரதா சொன்ன இயக்குனர் 113 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய பட்ஜெட் 13 கோடியிலிருந்து 32 கோடி வரைக்கும் எகிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ரிசல்ட்டும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் 1978 வெளிவந்த மிட்நைட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்துடைய கதை தான். ஆனால் இந்த இயக்குனர் இது என்னோட கதைன்னு சொல்லியிருக்காரு, அதனால நாங்கள் இவர் மேலே புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் இவங்க புகார் கொடுக்க போகிறாங்களாம். இதை எப்படி ரவி கே சந்திரன் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. சோ அவர் தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம்.